ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம எஸ்டிபி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வியூவர் கேட்டதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவர் என்ன கேட்டார்னா, நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காப்பிரைட் எப்படி இக்னோர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அது என்ன கேட்டார்னா, நம்மளோட வீடியோவில் இருக்கிற இந்த பிக்சரோட எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்காண்டி தான் இந்த வீடியோ. இது மட்டும் இல்லாமல் இது யார் யாருக்கு தெரியாமல் இருக்கோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக. வாங்க அந்த பிக்சரோட எப்படி மாற்றுறது மட்டும் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் எல்லா எடிட்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன வீடியோ எடிட்டர் யூஸ் பண்ணாலும் அந்த இந்த ஆப்ஷன் இதில் இருக்கும். கைன் மாஸ்டருக்குள்ளே போகிறேன். இப்போ ஆல்ரெடி நான் பண்ணியிருந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பண்ண ஒரு வீடியோ. அதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்குது. இதில் ப்ளே பண்ணுறேன் ஒன் டைம். இது நான் பண்ணியிருந்தது. இதில் எப்படி நம்ம பிக்சர் ரோல் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஆடியோன்னு ஒரு சிம்பிள் காட்டியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பிச் லெவல் இருக்கும். பிச்சு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருந்தால் இது வந்து காமனாக வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இதில் தெரியலை, அதனால் நான் வேறு வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ நான் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ ஆடியோ வந்துருச்சு, ப்ளே பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நான் பிக்சர் ரோல் மாற்றுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் லெவல் வந்து லோ ஆக்குனிங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப கனமாக ஹார்டாக மாறிடும். இதை தான் நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். அதே மாதிரி பிக்சர் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேடி வாய்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு கீச்சுக்கோளாக இருக்கும். அதேமாதிரி பிக்சர் ரோல் பார்த்தீங்கன்னா அதிகமாக்குனிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் வாய்ஸு. இதுமாதிரி வீடியோ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சின்சைன் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்கிங் டாம் அந்த மாதிரி வீடியோவுக்கு வந்து இது மாதிரி வாய்ஸை அவங்க சேஞ்ச் பண்ணி அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கும் கரெக்டாக ஒத்து போயிடும். அதேமாதிரி வாய்ஸும் அது ரொம்ப கீச்சுக்கோளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ்க்கு வந்து ஒத்து போயிடும். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு அவர் கேட்டார்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்து எப்படி இக்னோர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காண்டி இதை கேட்டிருந்தாரு. நான் சொல்லியிருந்தேன் அதில் பிக்சரல் மாத்திரம் மூலமாக நம்மளோட காப்பிரைட்டை வந்து இக்னோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை காப்பிரைட் ஆனாலும் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் அப்ரூவல் பண்ணலாம், நீங்கள் டிஸ்பியூட் பண்ணலாம். இது வந்து காப்பிரைட்டுக்கு வந்து தகுதியான வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்பியூட் பண்ணலாம். அவர் கேட்டிருந்தாரு நம்ம பிக்சரல் எப்படி மாற்றுறதுன்னு. அதுக்கு தான் அந்த வீடியோ. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பியும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் ஜீரோவில் வைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் இந்த டிஃப்ரென்ஸு. இது பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் நம்ம பக்கத்தில் பெல் சிம்லேயும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணி அப்டேட் வந்து சேரும். அடுத்த புது வீடியோ நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.